ஹலோ காய்ஸ், நான் அந்த ஹரிஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தரமான ஒரு ஒன்னர் செஷன் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்லன் சிஆர்7 எப்படி எடுப்பார்னு உங்களுக்கு தெரியும், மண்டே கழட்டி கையில் கொடுத்துருவாரு. ஓகே, அந்த மாதிரி ஒரு பிளேயரோட அதுவும் புதுசாக மொபைலில் இப்போ கையில் எடுத்திருக்கேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அது நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது 1 vs 1 ஆடி, இந்த மாதிரி கிளாஸ் ஸ்குவாட் ஆடி, இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய நானே போட்டிருக்கேன். பட் ஆனால் அது நம்ம 1 vs 1 பார்த்தீங்கன்னா வேலை செய்தானே. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புது ட்ரிக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், லெஃப்ட் ஃபயர் பட்டன் ஒன்லி. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்த போகிற வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலையும் போட்டது கிடையாது, ஸோ ஹிந்திக்காரன் போட்டது கிடையாது. இது நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள், பிடிக்கலாட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு ஈவினிங் பார்ப்பியா? ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆச்சு நம்ம சிஆர7 ஆடி. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சான்னு தெரியல, 2 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் எமௌண்ட்டு போட்டு ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், மண்டேலேயே அடிச்சாருக்க சரியான இது. இன்னும் அந்த ஃபார்ம் அவர் விட்டு போகல. என்னடா மேலே மறைச்சிருமே பார்ப்பியா? நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேயர் என்றைக்குமே வந்து நான் ஸ்கோர் போர்டை காமிக்கவே மாட்டேன். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வந்தேன் நானு பார்த்துலாம், ஓகே ஷாட்கள்ல பார்த்துலாம் அடித்தேன். எனக்கு இந்த மொபைலை தொட்டாலே டெசர்டிகள் சுத்தமாக என் மைண்ட்லேருந்தே போயிடுது. டெசர்டிகளை சத்தியமாக எனக்கு அந்த பிசி மாதிரி வராது. பட் ஆனால் ஷாட்கன் மாதிரி பிசிலையும் என்னால் ஆட முடியாது, அதுதான் உண்மை. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஷாட்டுங்க, பக்காவாக அப்படி தரமாக விழுந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஷாட்டு நான் அடிச்சுட்டேன் எப்பயும் இல்லை. நம்ம சிஆர் சவுண்ட் ஒரு அடி அடிப்பார் பாருங்க. ஜாலியாக பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி பூந்து பூந்து போய் அடிக்கலாம்னு பார்ப்பேன். அந்த கேப்புக்குள்ளே தான் போகலான்னு பார்த்தேன், பறந்து வந்து மண்டையிலே அடிச்சோம். அப்படி ஜாலியாக போய்கிட்டு இருக்காரு. ஓகே, இதே ஷாட்டு நம்மளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போவேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பவுடர் தான் போட்டு அடிவியே. நான் பார்த்தீங்கன்னா அந்த தலைக்கு தேப்பம்ல என்ன அதை வச்சு டிஸ்பிளேல ஆடுவேன். அதனாலே பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் டெம்பர் போச்சு. நான் லெஃப்ட் ரைட் திருப்பினா திரும்ப அது கஷ்டப்பட்டு திருப்பணும், நறுக்கு நழுத்தி. முக்காவாசி ப்ராப்ளமே எனக்கு அது ஒன்று தான். இன்னும் நாளைக்கு iPhone 15 Pro Max வந்துடும், அதுக்கப்புறம் வச்சு செய்கிறோம் ரெண்டுதுமே ஹேண்ட் கேமா போட்டு. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, தரமாக வருவார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டச் டேக்கில் ஃபேஸ் டு ஃபேஸ். அதே ஷாட்டு அவர்களுக்கு அடித்த ஷாட்டு திரும்பி பார்த்தலாம் கொடுத்தாச்சு. ஒரு வேற லெவலில் போது பார்த்து பார்த்து இந்த இடத்துல சரியான ஒரு ஷாட் விழுவுங்க. அதாவது குளோவால் பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டுருவேன். அதாவது அவர் ஃபுல் லெஃப்ட் போயிடுவார், நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே ட்ராக் பண்ணிட்டு ரைட்டில் தெரியாமல் எழுத்துருவேன். அதுதான் என்னோட பெரிய மிஸ்டேக்கு. இன்னும் குளோவல் ஸ்டைலில் நிறைய மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் எதனால் வந்து நான் அன்லாக் போட்டு அந்த குளோவல் போட மாட்டேன்னா அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போடுற குளோவல் அளவுக்கு ஸ்பீடுக்காக அதுக்கு வராது. அது கரெக்டாக குளோவலை கையில் எடுத்துகிட்டு அன்லாக் போட்டுட்டு குளோவல் போடணும். பட் ஆனால் இந்த ஸ்பீடுக்கு அடிச்சுக்கிற முடியாது அந்த வாழை நான் சொல்கிறேன். அதை வந்து எனக்கு நிஜமாகவே சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இ ஸ்போர்ட்ஸாக இருக்கிற எதாக இருக்கட்டும் அதெல்லாம் நின்றுக்கிட்டு தான் போடுவேன் நல்லா மோஸ்ட்டாக. ஏன்னா வந்து அங்கே இந்த உட்காந்துக்கிட்டு இது வேலையே கிடையாது. இன்னும் இ ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணால் நின்றுக்கிட்டு குளோவல் போடுறதே வேலை. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சிருப்பார் வேற லெவலில். அதே மாதிரி இந்த இடத்துல நானே மிரண்டேன். அதாவது என் மூஞ்சிக்கு மேலே தவுவார், செம்ம ஹைட்டில் இருப்பார். பட் ஆனால் யூஸ் ட்ராக் அடிச்சனால பார்த்தீங்கன்னா காலிலிருந்து போய் பாடியில் போட்டு செம்ம ஹைட்டுக்கு போயிடும். அது பாருங்கள் எவ்வளோ ஃபேஸ் டு ஃபேஸ் ட்ராக். இந்த ஷாட்டை பாருங்களேன், அதாவது தவிர்வார், நல்லா தவிர்வார். பட் ஆனால் அப்படி ரைட்டில் அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு யூஸை போட்டு விட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ஹெட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஷாட்டை பாருங்கள். டெசர்டிக் மோஸ்ட்டாக வந்து இவர் டெசர்டிக்கில் சூப்பராக இருக்கார் மொபைலில். எனக்கு வந்து டெசர்டிக்கில் அந்தளவுக்கு மொபைல் இன்னும் வரல. முன்னாடி பார்த்தீங்கன்னா மொபைலில் டெசர்டிக்கில் சூப்பராக அடிப்பேன். இப்போ திருப்பி வந்து மொபைலில் வந்திருக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா டெசர்டிக்கில் அந்தளவுக்கு வரல. பட் ஆனால் ஷாட்கன் கேம்ப்ளே சுத்தமாக போல, அதே கேம்ப்ளே அப்படியே கிடக்கு. நிறைய கிளிப் வச்சுருக்கேன். பட் ஆனால் இது வந்து ஆளுக்கு வந்து எந்த எது வந்து சூப்பராக இருக்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கேன். ஆளுக்கு ஒரு ரவுண்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்போம், தரமாக அடிச்சிருப்போம். நிறைய மேட்ச் விளாண்டோம், கிட்டத்தட்ட 4-5 மேட்ச் விளாண்டு வச்சிருக்கோம். சூப்பரான கிளிப்லாம் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மாண்டேஜில் போடுவேன், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுவார், அவர் பார்த்தீங்கன்னா 1 vs 1 ஃபுல் மேட்சையும் போடுவார். கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக தவணை முடியல, பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாரு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாட் வந்துருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வருவேன், டக்கு டக்குன்னு நான் மேட்ச்சு முடிஞ்சிச்சுங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், வருவோம் முடியும் அந்த சைடில் நான் போவே முடிஞ்சிருந்தது அவ்வளோதான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வால் போட்டு சுற்றி கிட்டத்தட்ட 27 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும் ஒரு வீடியோக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வர முடியுது. இப்போ பாருங்கள், ஸ்பேன்லேருந்து வந்தேன், வருவேன், வாழை என்ன மாதிரி வால் போட்டேன்னு பாருங்கள். தலையில் அந்த யூஸ் அந்த சைடு வால் போட்டேன். அதாவது இந்த திருப்பி போடுவோம்ல, முன்னாடிலாம் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த வாழை தெரியாமல் போட்டு விட்டேன். எதுனாலே பார்த்தீங்கன்னா கிராஸாக இழுத்தா அந்த மாதிரி வால் ஒழுகும், அந்த மாதிரி இழுத்து விட்டேன். ஆப்போனண்ட் அவருக்கே விழுந்துருச்சு, ஆனால் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருந்துச்சு, மண்டை சரிச்சு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ஷாட்டுங்க. சீரியஸ்லி இந்த இடத்துல ஷாட்டை மட்டும் பாருங்களேன்,
அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் பாப்பியே, என் கையில் ரெண்டு ஷாட்கன் தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டு ஷாட்கன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் கையில் எப்படி எஸ்கேஸ் வருது மட்டும் பாருங்க, எனக்கே அதிசயம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பார்க்கல, இந்த இடத்துல அடிச்சுட்டு ஒரு செகண்ட் தான் எஸ்கேஸ் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் பாருங்கள், நான் வந்து கீழே வச்சுருப்பேன் அந்த பட்டனை, லூட் எடுக்கிற பட்டனை, ஆட்டோமேட்டிக்காக தெரியாமல் கைப்பட்டு பார்த்தீங்க எஸ்கேஸ் எடுத்துச்சு. இது நானே சாக்கெட்டு, நான் தான் எஸ்கேஸ் எடுக்கலையே, ஏன்னா எஸ்கேஸில் அடித்தா சாகவும் மாட்டாங்க. நான் எப்போ எஸ்கேஸ் எடுத்தேன்னு பார்த்தா இந்த நேரமே நடந்திருக்கேன். என்னோடய செட்டிங்ஸ் நான் ஃபுல்லாக காமிக்கிறேன், ஒரு சின்ன சின்ன மாற்றம் மட்டும் மாற்றிருக்கேன், அது என்னென்னு பாருங்கள். நான் ஃபுல் செட்டிங்ஸ், ஃபுல் சென்சிட்டிவிட்டி, இப்போ நடக்கிற கேம் பிளேயோட சூப்பரான ஒரு ஒன்டாப் செட்டிங்ஸு அப்படியே லைவாக காமிக்கிறேன். இந்த மேட்ச் விட்டு வெளியே போய் அதை பார்த்து நீங்களும் வச்சாடுங்க, இல்லாட்டி பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏதாவது இருந்தாலும் ஒன்று தான், ஆண்ட்ராய்டு பெஸ்ட்டாக ஐஃபோன் பெஸ்ட்டான்னு நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் அதுக்கும் நான் ஒரு சூப்பரான வீடியோ போடுறேன். பட் ஆனால் ஓப்பனாக சொல்லலாம், ஆண்ட்ராய்டு தான் என்றைக்குமே பெஸ்ட்டு, அதை நான் வீடியோ போடுறேன், நீ உங்களுக்கே வந்து புரியும். ஓகே, இப்போதைக்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சரியான ஷாட்டை பாருங்கள். சீரியஸ்லி ஃபேஸ் டு ஃபேஸ் இது செம்ம சாட்டு. இப்போ என்ன பண்ணுவேன்னா வால் போட்டுட்டு திருப்பி அங்கிட்டு போய் வாழை எடுக்கலான்னு போய் கரெக்டாக ஒரு அடி அடிக்கலாம் தான் அனுப்புவேன். நொங்கு நுழிச்சு மூஞ்சிக்கு நேரம் பார்த்தினா அழகாக சுவிட்சில் பார்த்துட்டு அடிச்சுட்டு ஓடிட்டாரு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சாட் அடிச்சிருப்பேன். ஃபுல்லாமே மோஸ்ட்டாக ஒரே ஒரு சாட்டை தாங்க டெசர்ட்டிகள் அடித்தேன், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷாட்கன் மட்டும்தான். எனக்கு இந்த ஷாட்கன் தான், எனக்கு வந்து மொபைலை பொறுத்த வரைக்கும் ஷாட்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிசியை பொறுத்தவரை எனக்கு ஷாட்கனே பிடிக்காது, ஒன்லி டெசர்ட்டிகள் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷாட்கன் தான், இனிமேல் டெசர்ட்டிகளே கிடையாது. இதில் வந்துட்டேன்னா அங்கே பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சுட்டு கரெக்டாக இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் உழுக்கும் செம்ம சாட்டு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன ரெட்டாட்டாக இருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னும் அப்டேட்டே பண்ணல ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு, காரணம் பார்த்தீங்கன்னா இது அந்த சர்வர் போய் மாற்றி ஒரு இது பண்ணோம். ஓகே, நான் வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ்கார்னு பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டேன், ஏன்னா இதுக்கு மேலே வேணாம், யார் வின் பண்ணுறாலும் யார் தோக்கிறா அதில் வந்து நான் போட விரும்பலை. காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஃபேமிலி என்றைக்குமே ஒன்று தான், எனக்கு பிடிச்சவோல மோஸ்ட்டாக வந்து நான் தோக்கடிச்சு நான் போட மாட்டேன், அதுதான் வந்து என்னோட இது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக மேட்ச் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் எல்லாருமே என் ஃப்ரெண்டு தான். நான் எனக்குமே எனக்கு பிடிச்சவளை நான் வந்து அசிங்கப்படுத்தியோ இல்லை இந்த வின் பண்ணி போடுறது இந்த அடிச்சு போடுறது இந்த எமௌண்ட் அதெல்லாம் வந்து சுத்தமாக வச்சுக்கவே மாட்டேன். இன்றைக்குமே ஜாலியாக அழிச்சிட்டு ஆறுக்காருன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். ஓகே, இந்த சென்சிட்டிவிட்டி அதே சென்சிட்டிவிட்டி தான். மேலே பார்த்தீங்கன்னா இந்த நேடுக்குன்னு பார்த்தீங்கன்னா புது இது வச்சிருக்கேன், அது எல்லாமே த்ரீ ஃபிங்கரில் ஆக்டிவாக இருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பட்டன் ரைட்டில் வச்சிருப்பேன், அந்த ரைட்டில் வந்து நம்ம கன்னில் எடுப்போம்ல அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட்டில் வச்சுருப்பேன். காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட டெம்பர் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் ஒர்க் ஆகாது, அதாவது டிஸ்பிளே சூப்பர் டிஸ்பிளே, அந்த டெம்பரில் பார்த்தீங்கன்னா ஆயில் அந்த இதெல்லாம் தேங்காய் நல்லா பார்த்தீங்கன்னா தொட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபுல்லாமே டோட்டலாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சீப்பான டெம்பர் கிளாஸ், கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் வரும், அந்த மாதிரி ஒட்டினது தான். அது எத்தனை கிட்டத்தட்ட வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு மொபைல் வாங்கி, ஒரு 2.5 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தாங்காது, கண்டிப்பாக தாங்காது. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தொட மாட்டேங்குது, டெம்பர் மட்டும் இது ரிமூவ் பண்ணிட்டு வேறு டெம்பர் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக 15 ப்ரோ மேக்ஸில் இதை விட ரொம்ப பயங்கர ஸ்பீடாகவும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஏன்னா வந்து அதில் டக்குறதுக்குன்னு நான் திருப்ப முடியும், இதில் பார்த்தீங்கன்னா திருப்ப முடியாது. ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எல்லாத்தோட இதையும் பார்த்துக்கோங்க, எல்லாமே லெஃப்ட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 தான் வச்சுருப்பேன். ஸோ ஃபயர் பட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா 62 65, என் இஷ்டத்துக்கு நான் வச்சுக்கிறேன், என் கைக்கு நான் வச்சுக்கிடுவேன், கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடாது அவ்வளோதான், கொஞ்சம் என் கைக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக வச்சுருக்கேன், உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லாட்டி எஸ்என்ஜிக்கு நான் தனியாக போட்டிருப்பேன், ஒன் டாப்புக்குன்னு தனியாக போட்டிருப்பேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சேம் செட்டிங்ஸ், இது முன்ன மாதிரி இருக்கிற அதே செட்டிங்ஸ் தான். பட் ஆனால் என்ன, நான் ஆண்ட்ராய்டில் விளையாடும் போது 2 ஃபிங்கர் ஆடினேன், இந்த ஐஃபோனில் வரும்போது 3 ஃபிங்கர் ஆகினேன். மேபி ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸு இப்போ நாளைக்கு வரப்போகுது, நாளைக்கு வந்துருச்சுன்னா ஒரு 4 ஃபிங்கரில் ஆட ட்ரை பண்ணுறேன். எதுக்கு 4th ஃபிங்கர் யூஸ் பண்ணுவேன்னா கன்ஸ், அதாவது கன்னை மட்டும் சுவிச் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஸோ ரைட்டில் ஏதாச்சும் ஒரு வால் யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஆள் கட்டி வரல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கிட்டு வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இ ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை இந்த செட்டிங்ஸ் நான் வைக்கவே மாட்டேன், அப்படியே தலைகீழாக மாறும். மேபி நான் வந்து 2 ஃபிங்கர் பிளேயராக மாறது கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வைப்பேன். டக்கு டக்குன்னு வால் போடணும், அது நான் வந்து இந்த உட்காந்துக்கிட்டு போகிற வால கண்டிப்பாக இ ஸ்போர்ட்ஸ் போயிட்டேன்னா நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஃபுல் மேப் பிளேயராக ஆயிட்டேன்னா உட்காந்துக்கிட்டு வால் எதிரே பார்க்காதையே அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி நான் மாறிக்கிடுவேன். அந்த லூட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோடுக்கு கீழே இறக்கி வச்சுக்கிடுவேன். ஸோ ஃபுல் மேப்புக்கு மேலே ஏற்றி வச்சுக்கிடுவேன், ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கை போகும், எப்போ இருந்தாலும் அங்கே தான் கை போகும், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கை போகாது. செட்டிங்ஸ் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மேக்ஸு அல்ட்ரா ஸ்டாண்டர்ட் இது ஸ்மூத்து, மோஸ்ட்டாக ஸ்டாண்டர்டில் வச்சா சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணுவேன், 75 லிருந்து 60க்கு போயிடுவேன். ஸோ ஸ்மூத்தில் வச்சுனா 50 போயிடும் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும், அது மாதிரி தான் ஆண்ட்ராய்ட்லேயும். ஸோ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராவில் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 100 வச்சுக்கிடுவேன். எவ்வளோ எவ்வளோ நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ சென்சிட்டிவிட்டி மாறும் கண்டிப்பாக, ஏன்னா வந்து ஸ்மூத் வச்சுன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனியாக வீடியோ போடுறேன். எந்தெந்த இதுக்கு எந்தெந்த சென்சிட்டின்னு சூப்பராக போடுறேன், அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். எனக்கு ஏற்ற மாதிரி நான் போட மாட்டேன், என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வச்சு போடுவேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனுக்கு உங்கள் கைக்கு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். எனக்கு ஏற்ற மாதிரி நான் கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன், என் சென்சிட்டி நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி வருதோ அது மாதிரி தான். ஆனால் நாளைக்கு வரப்போகிற ஈவினிங் வீடியோவில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஆனால் பார்த்துருக்கவே மாட்டியா, ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் கூட வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஃபயர் பட்டன்லையே அதில் தான் நீங்கள் ஒன் டேப் அடிப்பீங்க. ஸோ எஸ்எம்ஜிலேயே பியூர் ரெட் அடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பியூர் எல்லாவா சரி, அதான் பியூர் ரெட் மாதிரியான பியூர் ரெட்னே சொல்லுவோம், பியூர் ரெட்டு அதில் தான் அடிப்பீங்க, எல்லாமே அதில் தான் அடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் தான் நீங்கள் அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டனில் க்ளோவலும் போடுவீங்க. ஸோ லெஃப்ட் ஃபயர் பட்டனில் க்ளோவல் போட்டுக்கிட்டு ஃபயர் பட்டன் அடிச்சுக்கிட்டு எப்போ மூவ்மெண்ட் கொடுப்பேன்னு கேட்பீங்க. அது வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வேற அது இத்தனைக்கும் அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் அடிச்சுட்டு நீங்கள் அன்லாக்கும் கொடுப்பீங்க. அதுதான் இன்னும் ஒரு ஹைலைட்டு, அது நாளைக்கு நான் வந்து ஒரு புது வீடியோவை பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு போடுறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, ஓகே. கண்டிப்பாக வந்து சில பேத்துக்கு பிடிக்கும், சில பேத்துக்கு பிடிக்காது. சில பேர் ரைட்லேயே வந்து பழைய இருப்பியா, பட் ஆனால் நான் வந்து அந்த ஸ்கோப் போட்டு ஜம்ப் பண்ணி அடிக்கிறதுக்கு தான் லெஃப்ட் யூஸ் பண்ணேன். அதனால் பார்த்தோன்னா லெஃப்ட் எனக்கு வந்து டக்கு டக்குன்னு கை வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும், அதனால நான் வந்து போடுறேன். ஓகே சரி, நாளைக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோனும் வருது. ஸோ எனக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்துரு, பட் ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது நான் யாருன்னு நாளைக்கு போடுற வீடியோவில் சொல்கிறேன், எப்படி வந்து எனக்கு ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் யார் அனுப்பிடுறான்னு சொல்கிறேன். ஸோ குவைத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு வரும், கண்டிப்பாக சென்னையில் வந்து யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். சென்னையில் ஒருத்தர் வாங்கி எனக்கு அனுப்பி விடுவாரா, அது யாருன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் இது சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுட்டி இருக்கால அவன் வந்து பார்த்தீங்கன்னா உளறிட்டு போயிட்டான், இந்த மாதிரி ஃபோன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருது அப்படின்னு. நாளைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் இதையும் கம்பேர் பண்ணி போடுறோம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இதை வந்து கடைசியாக முடிச்சுட்டு அதில் வந்து சூப்பராக ஒரு ஹேண்ட் கம் போட்டு சொல்லித்தரேன். ஓகே, லவ் யூ கைஸ், பை.